அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணலாம் ஆன்லைனில். ஸோ சேஞ்ச் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கே வந்து ஆதார் கார்டு வந்து சேஞ்ச் ஆகி உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணி அனுப்புவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ உங்களோட ஆதார் கார்டில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வேறு அட்ரஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னா, ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு ஆதார் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணினீங்கனாலுமே அந்த வெப்சைட் வரும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், www.uidai.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து மேலே பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற அந்த டேப்பில் வந்து, ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஸோ செகண்டாக இருக்கிற டேப்பில் வந்து அப்டேட் யுவர் ஆதார் அப்படிங்கிற டேப்பில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோக்ராபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லோடாகி ஆப்ஷனுக்கு வந்து வரும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து அப்டேட் டெமோக்ராபி டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணுறப்ப வந்து ஸோ திஸ் லிங்க் வந்து தனி பேஜாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும், ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து பேஜ் தான் ஓப்பன் ஆகும், வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு சொல்லி இதில் லாகின் அப்படிங்கிறது கொடுங்க. ஒன்ஸ் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் ஆதார் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து என்டர் எபோ கேப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்கிற லெட்டர் கீழே அப்படியே டைப் பண்ணணும். இந்த லெட்டர் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன லெட்டர் வந்து விசிபிள் ஆகுதோ. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஸ்மால் பி இருக்குது, செகண்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் டபிள்யூ இருக்குது, அப்படி தான் நீங்கள் டைப் பண்ணணும். எல்லாமே ஸ்மால்லையும் எல்லாமே கேபிட்டல்லையும் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இது காமிச்சிருக்கு. ஸோ எனக்கு இது என்ன காமிச்சிருக்கோ அதை நான் வந்து நான் டைப் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு என்ன காமிக்குதோ அதை நீங்கள் பண்ணணும். ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் பண்ணணும், கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற அந்த மொபைலுக்கு வந்து அந்த ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதே போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜஸ் வரும். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணுறதுன்னா ரீட் பண்ணிக்கோங்க, இல்லை ரீட் பண்ணலைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லி வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. நேம் சேஞ்ச் பண்ணணுமா, டேட் ஆஃப் பர்த் பண்ணணுமா, இல்லை ஜெண்டர் பண்ணணுமா, அட்ரஸ் பண்ணணுமா, எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்த உடனே கரண்ட் அட்ரஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இப்போ நீங்கள் புது அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து கரண்ட் அட்ரஸ் இருக்கும், கீழே வந்து நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்கள். கேர் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரோடு லேண்ட் ஏரியா இதெல்லாம் வந்து என்ன கேட்டிருக்கோ அதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ இது டைப் பண்ணுறப்ப உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் எப்படி அட்ரஸ் ஃபார்மேட் இருக்கோ அப்படியே வந்து பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்ரஸில் நீங்கள் புது அட்ரஸில் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த அட்ரஸை அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ மேனுவல் அப்லோட் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஜிலாக்கர் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் மூலமாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா மேனுவல் அப்லோடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்டில் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே வந்து செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் டைப் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா விதமாக இருக்கும். அதாவது ஆதார் லெட்டர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதாவது எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் அந்த புது அட்ரஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், பழைய அட்ரஸ் இருக்கிறத அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ ஐடி, பென்ஷன் கார்டு இந்த மாதிரி எதில் வேணும் எதில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் அட்ரஸ் பஞ்சாயத்து ஹெட், அதாவது லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வாங்கின அட்ரஸ், இந்த மாதிரி வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புது அட்ரஸ் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து புது அட்ரஸுக்கான, ஸோ பேங்க் பாஸ்புக்கில் வந்து என்னோட புது அட்ரஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே டாக்குமெண்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லி
கேட்குது. ஸோ கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுது. கேண்ட் இமேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுது. அந்த பாஸ்புக் வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. அந்த பாஸ்புக் வந்து ரெசிடென்சி அட்ரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து ப்ளீஸ் அப்லோட் ஏ வேலிட் டாக்குமெண்ட்ஸ் டு ப்ரொசீட் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். கண்டினியூ டு அப்லோட் வந்து கொடுங்க. கொடுத்த உடனே எந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் போய் அந்த டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எரர் வந்திருக்குது. என்ன எரர் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ் ஷுட் பி லெஸ் தென் 2 MB அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்து 2 MBக்கு மேலே இருந்ததுனால அது எடுத்துக்கல. ஸோ 2 MBக்கு கம்மியாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணுங்கள். PDF-ஆக இருந்தால் கம்ப்ரஸ் பண்ணுங்கள், இமேஜாக இருந்தால் ரீசைஸ் பண்ணுங்கள். அது ஆன்லைனில் நிறையா விதமான வெப்சைட் இருக்குது. பேங்க் பாஸ்புக்கை வந்து PDF-ஆக வந்து மாற்றிட்டு அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது 2 MBக்குள்ளார இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பிக்சர் ஐக்கான் வந்து இதில் காமிக்கும். ஸோ அது காமிச்ச உடனே நெக்ஸ்ட் பட்டன் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ வந்து வந்துடும். அதாவது நம்ம கொடுத்த அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்த அட்ரஸோட ப்ரிவ்யூ வந்து வந்துடும். ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது. இப்போ அப்டேட் டேட்டாவும் அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் வந்து இதில் வியூ ஆகும். அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த 2 ஆப்ஷனையும் வந்து டிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வரும். ஸோ அதை நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் உங்களோட நேம் அல்லது அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் 50 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லோக்கலில் எந்த சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கனாலும் அங்கேயும் இதே சார்ஜஸ் தான். ஸோ இது நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கீழே இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு என்ன விதமான பேமெண்ட்டு பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வேலெட் மூலமாகவும் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை பேடிஎம் மூலமாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஸோ நான் பேடிஎம் வச்சுருக்கேன். ஸோ நான் பேடிஎம்மில் பே பண்ணுறேன். பேடிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோடு இருக்குது. அந்த மாதிரி கியூஆர் கோடில் வந்து நம்மளோட பேடிஎம் வந்து ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் ஆகிடும். ஸோ நான் கொடுத்த உடனே பேமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு, பேமெண்ட் டேட் வந்துருச்சு, அமௌண்ட் வந்து 15 வந்துருச்சு. ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் வந்து ஆதார் நம்பர், யூஆர்என் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, எப்போ பே பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன அப்டேட் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது பழைய அட்ரஸ் இது, ஸோ புது அட்ரஸ் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல இருக்கும். ஸோ இது வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதே லாகின்குள்ளார வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே லாகின்குள்ளார வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதே லாகினில் வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதே லாகினில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்டேட் ஆதார் ஆன்லைனில் போய் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலாக டவுன்லோட் ஆதார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னா வித்தின் 10 டேஸில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த PDF-க்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு ஃபார்மேட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமில் வந்து 1st 4 லெட்டர் கேப்ஸ் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற இயர் 4 நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட ஆதார் கார்டு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதோட பாஸ்வேர்டு வந்து அதுதான். அதாவது கேப்ஸ் லெட்டரில் உங்கள் பேரோட 1st 4 லெட்டர்ஸ் வந்து கேப்ஸில் வந்து டைப் பண்ணணும். அதே போல் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற இயரை வந்து 4 லெட்டர் வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து டைப் பண்ணணும். ஸோ பண்ணினீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ 10 டேஸ்க்குள்ளார இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுனா இந்த லாகினில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களோட அப்டேட்டட் அட்ரஸ்க்கும் வந்து ஆதார் கார்டு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்களே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு 50 ருபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்களே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களோட அட்ரஸ்க்கு உங்களோட ஆதார் கார்டு வந்து வந்துடும், அப்டேட் பண்ண ஆதார் கார்டு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய
நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.